ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விட நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ரிக்ரூட்மென்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போறாங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தனியாக வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளாங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிசிக்கல சேலஞ்செட் பீப்ளும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கொரியார் அனுப்புறதுக்கு மட்டும் வந்து நீங்க செலவு பண்ணா போதும் அதை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து எதுவுமே கேட்கவே இல்லை அதனால இதுக்கு அப்ளை பண்றவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க பத்தாவது பன்னெண்டாவது டிப்ளமோ ஐடிஐ என்ன படிச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் வந்து வேகன்ஸ் இருக்குது எங்கெங்கே ஏர் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டிலையும் வேகன்சி இருக்குது அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தமிழ்நாட்டில் வேக்கன்ஸ் வந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க அப்போதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து கிடைக்கும் நிறைய போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற நிறைய போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொருதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபயர்மேன் ஃபயர் இன்ஜின் டிரைவர் இதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நீ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க மட்டும் மினிமம் பார்த்தீங்கன்னா பத்தாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐடிஐக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அனுப்பி இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அப்படிங்கிறது அனுப்புவாங்க அந்த கால் லெட்டர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பக்கூடியது நீங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அபிலிட்டிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்லருந்து கொஸ்டின்ஸ் வரும் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த தான் டீட்டெயிலாக அவங்க சொல்லல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷில் தான் எழுதுறது வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஹிந்தி தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லைனா வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் ப்ராக்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டெக்ட் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து மாறுபடும் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் டைப் ஃபிஸ்ட்டாக போனீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபயர் ஃபயர்மனுக்கு போனீங்கன்னா உண்டான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுவும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் செக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வழங்கப்படும் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் எங்கே வேணால் நீங்கள் இந்தியாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி தனித்தனியாக கொரியர் வந்து நீங்கள் பண்ணணும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது மே மாதம் மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண முடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதனால் அப்ளை பண்ணுறவங்க எவ்வளோ கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ண முடியும்

அவ்வளோ கூடி சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க சென்னையிலையும் இருக்குது கோயமுத்தூர்லையும் இருக்குது பெங்களூர்லையும் இருக்குது நமக்கு கிட்ட கறக்கிற ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அதனால வந்து அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் செலக்ட் பண்ணுறிங்களோ எந்த ஏர் ஸ்டேஷனுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அந்த போஸ்ட் அப்படிங்கிறத அனுப்பணும் மறந்து வந்து வேறு ஸ்டேஷனுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து எந்த ஏர் ஸ்டேஷனில் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஏர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து கொரியர் போஸ்ட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டேஷனில் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னென்ன கேட்டகிரியில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட் கவருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் போஸ்ட் போஸ்ட்டாகவும் போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க என்ன கேட்டகிரியில் அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் இது வந்து குரூப் சி லெவலில் இருக்கிற சிவிலியன்ஸ் போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து சுலபமே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதோட சேர்த்து வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபி இந்த கேட்டகிரியில் வந்து அப்ளை பண்ணி அதுக்குன்னு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வந்து அனுப்புகிறமாக இருக்கும் அதுக்கு ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் மட்டும் அனுப்புகிறா போதும் ஒரிஜினல் எதுவுமே அனுப்புகிறாங்க அனுப்பும்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வாங்க முடியாது ரொம்பவே கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒன் பேஜ் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து செல்ஃப் அட்ரஸ் ஃபோட்டோக்ராப் உங்கள் ஃபோட்டோ விட்டுட்டு அதுமாதிரி வந்து சைன் போட்டுருங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க என்ன யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது இடத்துல எழுதிட்டு எல்லாமே க்ளியராக ஃபில் பண்ணிடுங்க ஜஸ்ட் அட்ரஸ் இப்போ உங்கள் பர்சனல் டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க அதை இது வேறு எதுவும் இருக்காது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ரெக்கார்டு வச்சுருக்காங்க அதை எதுவுமே வந்து ஃபில் பண்ணாதீங்க இந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து மேபி வந்து நீங்கள் அனுப்புறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணுறாங்க ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குது நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சேல்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தாயிரம் வரை நீங்கள் வந்து சேல்ரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல அப்போ மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு ஃபிசிக்கலி சேலேஞ்சிரு பீப்புளும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் தான் பாய்